இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம் தான், மறைமுகமாக கேட்குற விஷயம், சில பேர் நேரடியாக கேட்குற விஷயம் என்னென்னா, சார் நான் வந்து குடிக்க ஆசைப்பட்றேன், ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் லிமிட்டாக குடிக்கணும். இந்த ஃபாரினர்ஸ்லாம் குடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் ரொம்ப லிமிட்டாக வந்து நான் குடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதிகமாக குடிச்சனால்தான் நான் ரோட்டில் வளர்ந்து கிடைக்கேன், அதிகமாக குடிச்சனால்தான் நான் ஒயின் ஷாப்பில் வளர்ந்து கிடைக்கேன், ஏன் நான் லிமிட்டாக குடிக்கக்கூடாது இப்படின்னு பல பேர் வந்து நீங்கள் கேட்குறது உண்டு. இந்த ஒரு எக்ஸாம்பிளை வந்து நம்ம நேரடியாக வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தலாம், ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு ஒரு எடுத்துக்காட்டை வச்சு அதை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், காலையில் எத்தனை பேத்துக்கு இன்றைக்கி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது இல்லையா, எனக்கு கூட இருக்குது, எல்லா பேத்துக்கும் டீ குடிக்கிற காப்பி குடிக்கிற பழக்கம் இருக்கும். அது ஒரு நாள் நம்ம கரெக்டாக காலையில் காலையில் ஒரு 6 மணிக்கோ 5 மணிக்கோ நல்லா வேலைக்கு போகிறவங்க, சீக்கிரம் வேலைக்கு போகிறவங்க 4 மணிக்கு குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம்லாம் இருக்குது, அதனால தான் கடைகளாம் திறந்து வச்சிருக்கு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நல்ல டீ போடுறாங்கங்கிற அடிப்படையில் என்றைக்காவது ஒரு நாள் நாம் போய் 2 டீ ஒரே டயத்தில் குடித்தது உண்டா? ஒரு டீயை குடிக்கிறோம், குடித்து முடித்த உடனே அண்ணே ரொம்ப சூப்பராகணே இதே மாதிரி இன்னொரு டீ போடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம குடிக்கிறோமா? குடிக்கிறதில்ல. எவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு தடவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டீயை நாம் குடிக்கிறோம். ஒரு தடவை நம்ம அந்த டீ குடித்த உடனே அந்த நிறைவுக்கு நாம் என்ன பண்ணிடுறோம், நாம் வந்து வந்துடுறோம். அதான் ஒரு விஷயம். இது மாதிரி வந்து எல்லா ஒரு விஷயங்களையும் பார்க்கும்பொழுது, இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிலேபி அப்படிங்கிறது, ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போகிறோம், ஜிலேபி கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறோம், சாப்பிட்றோம். 2வது தடவை ஜிலேபி கொடுக்குறாங்க, வாங்குகிறோம், சாப்பிட்றோம். 3வது தடவை கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்தளவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வேண்டாம் அப்படின்றோம். 4வது தடவைனா ஓடிடும் இல்லையா, 2 தடவை தான் நம்ம முடியும். இப்போ இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களுக்கும் குறைந்து செல் மதிப்பு முறையில், நம்ம சின்ன வயசில் வந்து இந்த 12th 11th 12th நீங்கள் காமர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் என்னென்னா, இந்த வணிகத்தில் வந்து என்ன வரும்னா குறைந்து செல் மதிப்பு முறைங்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப பயன்படுத்த அதனுடைய மதிப்பு என்பது குறைந்து கொண்டே போகும். அது மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படிங்கிறதும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன காமிச்சிடும், குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் இதுக்கு அப்படியே நேரடியான ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் குடி மற்றும் எல்லா விதமான போதைப் பொருட்களும். இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா மிகுந்து செல் மதிப்பு முறையை கொண்டது. அதாவது ஒரு விஷயத்தை ஒரு தடவை செய்கிறது மூலமாக வந்து மேலும் மேலும் அது அதிகரித்து கொண்டே போகக்கூடிய ஒரு வழிமுறையை கொண்டது தான் இது. அப்போ நீங்கள் ஒரு தடவை எப்படி ஒரு டீயை குடித்த உடனே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆடுறோமோ, அதே போல் வந்து பழக்கத்தின் அடிப்படையில் வந்து ஒரே ஒரு குவார்ட்டரோ ஒரே ஒரு ஆஃப் ஹவனை குடித்த உடனே நான் வந்து என்ன பண்ணுறதில்லை, சாட்டிஸ்ஃபை ஆகுறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் இந்த மாதிரி நான் ஒரு ஆஃப் குடிக்கும்போது சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக் 3வது வாரமாக குடிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், அதே ஆஃப் குடித்தா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன், அடுத்தடுத்த கட்டத்திற்கு நான் போக ஆரம்பிக்கிறேன். அப்படி போகிறதுனால தான் இந்த பிரச்சனை வருகிறது. அப்போ இதை முறைப்படுத்த முடியுமா அப்படின்னு சொன்னால், நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டீ குடித்து முடித்தோடனே உங்களுக்கு போதையாகிறது கிடையாது. உங்களுடைய நரம்புகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குது, போகிறது ஒன்றும் அப்படியே வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது, அப்படியே சோர்ந்து போயிருக்கிறது கூட கிடையாது, போதைங்கிறது தலைக்கேற நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போகிறது கிடையாது. அதான் நான் டீ குடித்தோடனே சொல்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஒரே டீயோடு நிப்பாட்டிட முடியும். ப்ளஸ் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய மைண்டு சொல்கிறத ஒரு டீ முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பு கேட்பதற்கு தயாராக இருக்கும், ஒன்று. 2வது விஷயம் குறைந்து செல் அடிப்படையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனசுங்கிறது ஒரு டீ குடித்தா போதும்பா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்துடும். 2வது டீ குடிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு டீயில் குடித்த அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது 2வது டீயில் குடிக்கும்போது அந்த சுவாரஸ்யம் இருக்காது. ஓகே, இதே போல் வந்து அப்படியே நம்ம வந்து இந்த ட்ரிங்கிங் கெடுத்து நம்ம ஆல்கஹால் அப்படிங்கிறத நம்ம பருகிறோம்னு சொன்னால், ஒரு தடவை நம்ம ஆல்கஹாலை வந்து நம்ம பருகிறோம்னு சொன்னால், இதே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதில் எடுத்துக்குவோம். ஒரே ஒரு தடவை நம்ம ஆல்கஹாலை பருகிறோம்னு சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே முதல்ல 2 சொன்னேன், என்னென்னா ஒன்று வந்து என்னுடைய மனது என்ன சொல்கிறதோ அதை கேட்பதற்கு என்னுடைய உடம்பு என்பது தயாராக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆல்கஹாலை நான் பருகும் பொழுது, ஒரு குவார்ட்டர் ஒரு ஆஃப் அன் அடிக்கும் பொழுது என்னுடைய மனது சொல்வதை கேட்பதற்கு என்னுடைய உடம்பு என்பது தயாராக இல்லை. ஏன் அப்படி சொன்னால், இந்த ஆல்கஹாலுங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய உடம்புக்குள்ளே கலந்தாச்சு, முக்கியமாக சொல்லணும்னா நம்மளுடைய நரம்புகளில் கலந்தாச்சு, முக்கியமாக நம்முடைய மூளை எடுக்கக்கூடிய ஒரு முடி நரம்புகளின் வழியாகத்தான் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாகங்களுக்கும் கடத்தப்படுகிறது. ஆனால் அந்த நரம்பு அப்படிங்கிறது இந்த ஆல்கஹால் மூலமாக போதையில் இருக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த நரம்பு என்பது அப்படியே அதிலேயே வந்து ஈர்த்து அதுக்கே வந்து ஒரு அடிமையாக இருக்கும் இல்லையா. அப்படிங்கும்போது நரம்பு நம்ம நினச்சா கூட அதை நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறது. அதனால தான் ஸ்டெடியாக நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் நிற்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று. 2வது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மனது என்பது இதில் சலித்து போவது இல்லை.
நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் வந்து ஒரு ஆஃப் குடிக்கிறேன், அடுத்த வாரமும் நான் ஆஃப் குடித்தேன்னா ஃபஸ்ட்டு வாரம் நான் வந்து ஆஃப் குடிக்கும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்பது, இரண்டாவது வரை நான் ஆஃப் குடிக்கும்போது எனக்கு சந்தோஷம் என்பது ஏற்படாது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது நம்ம மண்டையில் சுரக்கக்கூடிய, மூளையில் சுரக்கக்கூடிய டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷத்திற்கான ஒரு சுரப்பி அப்படின்னு வேணால் சொல்லலாம். அது வந்து ஹாப்பி ஹார்மோன் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஹார்மோன், அப்படிப்பட்ட ஒரு சுரப்பி அப்படிங்கிற நம்மளுடைய மண்டையில் சுரக்கும். அது ஃபஸ்ட்டு தடவை நம்ம குடிக்கும்பொழுது என்ன ஆகும்னா இந்த குவார்ட்டரில் நமக்கு சுரக்குது. ரெண்டாவது டைம், மூணாவது டைம் இந்த மாதிரி வந்து நம்ம குடிக்கும் பொழுது, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் வந்து திருப்பி குடிக்கும் பொழுது, ஏற்கனவே நம்ம குவார்டர் குடிக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய மூளை என்பது அதற்கு செட் ஆகிடுது, ஏற்படுவது இல்லை, அது வந்து நமக்கு செட் ஆகிடுது. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் அப்படிங்கிறது, போனால் தான் எனக்கு போதை ஏற்படும், அங்கே போனால் தான் இந்த உடம்புகளுக்குள்ளே அந்த ஆல்கஹால்ங்கிறது முழுதும் பரவும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நாலாவது வாரம் போகும் பொழுது எனக்கு ஒரு ஃபுல் குடித்தாதான் எனக்கு அந்த போதை என்பது வரும் என்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வர்றோம். அஞ்சாவது வாரம் போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? அப்போ இதனால் தான் என்ன பண்ண முடியலன்னு சொன்னால், என்னால் வந்து ஒரு விஷயத்தை, அதாவது முக்கியமாக இந்த போதைப்பொருள் பழக்கத்தை ஒரு லிமிட்டோடு கட்டுப்படுத்த முடியல. நான் ஒரே ஒரு பெக் குடிச்சு நான் போயிடலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெக் குடித்தேன், எனக்கு லைட்டாக இருந்துச்சு, நான் போயிட்டேன், ஃபைன். ஆனால் ரெண்டாவது தடவை அதே மாதிரி என்னால் செய்ய முடியல. நாலாவது தடவை, ஐந்தாவது தடவை என்னால் கண்டிப்பாக அதை செய்ய முடியல. ஃபஸ்ட் தடவை குடிக்கும்பொழுது எவ்வளோ போதை என்பது ஏறுகிறதோ, நான் அஞ்சாவது தடவையோ பத்தாவது தடவையோ குடிக்கும் பொழுது அதே போதை அந்த பெக்குக்கு ஏறலை. அதற்கு காரணங்கிறது உடம்பு வந்து அதற்கேற்றாற் போல் மாறியாச்சு. இப்போ என்னுடைய உடம்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது, இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது போல் வந்து ரொம்ப அழுகிப்போன ஒரு நிலைமையில் தான் வந்து அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் மாறிப்பிடுச்சு. இதனால தான் இன்றைக்கி வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் என்ன, இன்றைக்கி பல பேர் என்ன கேட்குறாங்க, இந்த ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியுமா முடியாதா, அதாவது இதை நான் வரையறுத்து வைத்துக்கொள்ள முடியுமா, இவ்வளோ தான் நான் சாப்பிட்ணும், எப்படி நான் சாப்பாடு முட்டோடு சாப்பிட்றேன்ல, நான் வந்து ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஜூஸ் வந்து இவ்வளோனா குடிக்கிறேன், டீ வந்து ஒரு டம்ளர் குடிக்கிறேன், இதே போல ஒரே ஒரு பெக்கு குடிக்கிற மாதிரி என்னால் இந்த போதைப் பொருட்களை வரையறுத்து வைத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருவேளை வந்து ஒரு ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு குடிகார கணவனுடைய ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்முடைய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நம்முடைய கணவர் என்பவர் ஒரு பொழுதும் வந்து ஒரே விஷயத்தோடு நிற்ப நிற்கிறது கிடையாது. ஒரு வேளை வந்து இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அப்படிங்கிறது, பொதுவாக இப்போ நம்மளுடைய இப்போ நம்ம குடிநோயாளியாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பழக்கம் அப்படிங்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்கலாம், என்னென்னா ஏன் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு ஏற்படலாம். ஆனால் அதில் ஒரு ரொம்ப முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது, இந்த போதையின் போது நம்மளுடைய உடம்பாக இருந்தாலும் சரி, மனதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மூளையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த போதையினுடைய வசதிகளுக்கு முழுக்க முழுக்க வந்து மயங்கி போகிறதுனால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாது, அதிலிருந்து மீண்டு வர முடியாது. அதனால் ஒரே லிமிட்டோட கட்டுப்படுத்துறது, இது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, ஒரு குவார்ட்டரோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, அது வந்து என்ன பார்க்காது, இதே மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு குவார்ட்டர் அவ்வளோதான் அப்படின்னு உங்களால் முடித்து கொள்ள முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதா. சந்தோஷம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வாரம் குடிக்கும்போது குவார்ட்டரில் நிற்கக்கூடிய சந்தோஷங்கிறது, ரெண்டாவது வாரம் குடிக்கும்போது குவார்ட்டரில் நிற்காது, அது ஆஃபுக்கு போயிடும். அடுத்து மூணாவது தடவை குடிக்கும்போது இப்படியே குடிச்சிட்டே இருக்கும்போது ஐந்தாவது தடவை ஆறாவது தடவைங்கிறது ஃபுல்லில் தான் அந்த சந்தோஷம் என்பது கிடைக்கும், ஃபுல்லில் தான் அந்த போதை அப்படிங்கிறது ஏறும் பொழுது இந்த ஒரு பிரச்சனை என்பது வருகிறது. எனவே இதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் டெய்லி நம்ம காலை 6 மணிக்கு வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் ஃப்ரீ லைஃப், இதன் மூலமாக கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கான ஒரு கான்செப்ட் நம்மகிட்ட கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதன் மூலமாக டெய்லி 6 மணிக்கு காலையில் வந்து உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு இந்த குடி பழக்கம் என்பது இருந்ததுன்னு சொன்னால் அதிலிருந்து முழுவதுமாக விடுபடுவதற்கான ஒரு வழியும் ஒரு வாய்ப்புகளும் இதன் மூலமாக உருவாக்கி தரப்படும். அதை முழுவதும் விடுவதற்கு நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் அதுக்கான அனைத்து விதமான உதவிகளும் வந்து இந்த விஷயங்களின் மூலமாக நம்ம ரொம்ப விலாவறிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பேச போகிற வருங்காலங்களில் எல்லா விதமான விஷயங்களும், என்னுடைய குடியின் மூலமாக என்னுடைய குடும்பம் வந்து எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு, ஸோ அதை சரிப்படுத்தணும்னு சொன்னால், பிறகு குடிநோய் குடியிலிருந்து விடுபட்டு அதை சரிப்படுத்தணும்னு சொன்னால் நான் என்னென்ன செய்யறது, என்னுடைய உடம்பு போயிருக்கு அதை சரிப்படுத்தணும்னு சொன்னால் நான் என்னென்ன செய்யறது, இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களையும் அமர உட்காந்து பண்ணிக்கு. ஸோ வாங்க அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன். பாய்.